எவ்வளவு நேரம் அடக்கிறது? அப்பா, இந்த மாதிரி நேரத்துல உள்ள டவுசர் போடாது எவ்வளவு சௌரியமா இருக்கு. ஏன் பாஸ் இப்படி சேக் பண்ணி சேக் பண்ணி நடக்கறீங்க? டேய், போலீஸ் வேஷம் போட்டா அடிக்கணும், டாக்டர் வேஷம் போட்டா ஊசி போடணும், சேக் வேஷம் போட்டா சேக் பண்ணா என் பீக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு பாஸ் இப்படி வேஷம் போட்டு ரோட் ரோட் அலைய போறீங்க? அந்த வாண்டியாரவரை கண்டுபிடிச்சு போடுற வரைக்கும். டேய், இந்த பாரு, கூட இருந்து கோல் போறத விட்டுட்டு இப்படி வாக்கு மூடிக்கிட்டு வா. சரி. என்ன போன மாசம் ஒன்ன மாதிரியே ஒருத்தன் இதே மாதிரி ஷேக் வேஷம் போட்டுக்கிட்டு துபாயில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்க பசங்க 10 பேர் கிட்ட தலைக்கு 3 லட்சம் சொல்லி 30 லட்சம் வாங்கிட்டு ஏர்போர்ட்ல விட்டு போயிட்டான். அவன் பண்ணதுக்கு என்னையா போட்டு அடிக்கிறீங்க? ஒரு கட்சிக்காரன் ஜெயிச்சா இன்னொரு கட்சிக்காரன் அடிக்கிறது இல்ல, ஒரு சாதிக்காரன் அடிச்சா இன்னொரு சாதிக்காரன் அடிக்கிறது இல்ல, ஒரு கட்சி தலைவர் சிலையை உடைச்சா இன்னொரு கட்சி தலைவர் போட்டோ உடைக்கிறது இல்ல. மொத்தத்துல அவன் கிடைக்காததால ஒன்ன போட்டு உதைக்கிறோம்டா. ஐயா, அது என்னையா என்ன அடிக்கும் போது மட்டும் லாஜிக்கோட அடிக்கிறீங்க? அடிக்கிறதுக்கு எதுக்குடா லாஜிக்கு? ஏய், இனிமே இந்த டிரெஸ் போட்டு நீ யாருமே ஏமாத்த கூடாது. மேல மட்டும் தான் கவர் பண்ணிருக்கேன், உள்ள ஃப்ரீயா இருக்கியா? ஃப்ரீயா இருக்கியா? ஆமையா, கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கட்டுமே, நான் அப்படியே விட்டுட்டேன். இருந்ததோட காத்தோட்டமா இருப்ப, எதுவுமே ஃப்ரீயா இருக்க கூடாது. இப்படியா ஃப்ரீயா போடா? அம்மா, நான் ஆபீஸ் போயிட்டுறேன். டேய், முதல்ல அஞ்சலி எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போடா. அம்மா, இன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ஆபீஸ்ல என்ன கிளையன்ஸ் பார்க்க வராங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ அவளை வெளியில கூட்டிட்டு போ. கொஞ்சம் புரிஞ்சுக்குமா? டேய், இந்த காலத்துல நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் மாப்பிள்ள முதல்ல வாங்குறதே தன் கட்டிக்க போற பொண்ணோட செல் நம்பர் தான். நீ என்னடானா, உன கட்டிக்க போற உன் பக்கத்திலேயே இருக்கா, அவகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிற, அவளை திரும்பி கூட பாக்க மாட்டேங்கிற. போடா, முதல்ல அவளை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போ. எங்க கூட்டிட்டு போறது? என்ன எங்க கூட்டிட்டு போறதுன்னு கேக்குற? மும்பைய சுத்தி காட்டு, ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போ, இல்ல ஏதாவது ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போயேன். அஞ்சலி, வீட்டில் இருக்கிற பெரியவங்க இவ்வளோ சொல்லியும் நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போனேன்னா நல்லா இருக்காத. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போவேன். எங்க தெரியுமா? அமெரிக்காவுக்கு. டேய், முதல்ல இங்க கூட்டிட்டு போடா, மற்றதெல்லாம் அங்க போய் பேசிக்கோ. சரிம்மா, போயிட்டு வாமா. இல்லை சேகர், இவளை 5-ஸ்டார் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போடா, அங்கே தான் தட்டு வைக்க அரை மணி நேரம் ஆகும், ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசலாம். இந்த ஐடியாவை கொடுத்தவன் எங்கம்மா? இங்க இருக்கா. குட், நல்ல வேலை பண்ணீங்க. கல்யாணம் ஆன பொம்பளைங்க நாங்களே யோசிக்கல, கல்யாணம் ஆகாத நீ அவங்க ரெண்டு பேரையும் தனியா வெளியில அனுப்பி வைங்க, மன விட்டு பேசுறேன்னு சொன்ன பாரு, உண்மையிலேயே நீ பல விஷயம் தெரிஞ்சவங்க. உன்ன மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு உங்க அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அதை விட இவனுக்கு பொண்டாட்டியா வரப்புறவா ரொம்ப கொடுத்து வச்சவ. அப்படின்னா நானும் அவளை போய் பாத்துட்டு வந்துட்டுமா? ஓ, அவ உன்ன தேடி இந்த ஊருக்கே வந்துட்டாளா? அவளை கொண்டு போவதான நான் இங்க வந்திருக்கேன். சீக்கிரமே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பா, நல்லா இருப்பா. ரொம்ப தேங்க்ஸ். நம்ம ராஜசேகர் அஞ்சலி முதல் தடவை வெளில போயிருக்காங்க போல இருக்கு. அங்க அவங்கள பார்த்த யாரோ வந்த உங்க மருமக வீடு வந்து சேர மாட்டா, வாண்டையார்ட சொல்லி வை, டெலிபோன்லயே மிரட்டுறான். டேய், யாரா நீ? இந்த ஹோட்டல்ல 5 ரெஸ்டாரண்ட் இருக்கு, டப்ளின், சீ சைட், தர்ஷன், காஃபி ஷாப், ரெசிடென்சி. இதில் எந்த ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்லு. இங்கே எல்லாமே நல்லா இருக்கும், எல்லா ஃபுட்டும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எந்த ஃபுட்டு உனக்கு பிடிக்கும்னு சொல்லு. என்ன, நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், எதுவுமே பேச மாட்டேங்கிறேன். அஞ்சலி, அஞ்சலி, ரவி, என் கூட வெளியே வரமாட்டேன்னு சொன்னியே, வர வச்சிட்டேன் பாத்தியா? நீ என்ன விளையாடுறியா? ஓ, அப்போ நம்ம லவ் உனக்கு சீரியஸாக தெரியலையா? விளையாடிட்டு நான் அவரை உருட்டி விளையாடிட்டு இருக்கேன். உனக்கு எது தானே விளையாடணும்னு தெரியாத ரவி? த்ரில்லு
இல்லம்மா, த்ரில்லு அட்வென்ச்சரஸ் வயசுல த்ரில் இல்லைன்னா பியூட்டி இல்லேதும்மா. அஞ்சலி, இந்த ஹோட்டலில் ரூம் ரெண்ட் 9000 ரூபாய், சாப்பிட்டா 1000 ரூபாய், ஒரு டீ கூட 150 ரூபாவாம். இப்படிப்பட்ட ஹோட்டலில் நான் 1 பைசா கூட செலவு பண்ணாமல் உன் கூட எப்படி சேஃப்டியாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தியா? டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு கிஸ் கூட. ஐயோ, எனக்கு பயமாக இருக்கிறவே. உமக்கு எல்லாம் பயம். பெரிய நாயகி பயம், வாண்டையார் பயம், நான் உள்ளே வந்தால் பயம், வெளியே போனால் பயம், பேச பயம், பாட பயம், ஒரு கிஸ் கொடுக்க கூட பயம் உமக்கு. பேசாமல் அஞ்சலி என்ற ஒன்ற பேரை மாற்றி தெனாலி என்று வைத்துக் கொள்ளலாமே. அஞ்சலி அப்ப அஞ்சலி ஏன் கூட தான் வந்துட்டு இருந்தா? திடீர்னு காணாம போயிட்டா? காணுமா? ஓ காட், இதை பாரு, நான் வீட்டுக்கெல்லாம் போவேணாமா? உன் பின்னாடி அப்படி சுத்திட்டு இருந்தா போதுமா? எங்க அம்மா, என் தங்கச்சி எல்லாரையும் நான் பார்க்க வேணாமா? ஏற்கனவே காலேஜுக்கு 30 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு இங்க வந்திருக்கேன், அதுல 20 நாள் எகிரிடுச்சு. எல்லாரும் போய் மூலிகை மூலிகை தேடுக்கடா, போங்கடா. என்ன விடு, நான் போறேன். பாப்பா பாப்பா பா, இதுக்கு எப்போ தைரியம் வந்து நான் எப்போ இதை கூட்டிட்டு போறேன்? மாமா. அஞ்சலி, என்னம்மா இது, எங்க போறீங்க? மாமா, எனக்கு இந்த ஹோட்டல் புதுசு. உங்க புள்ள 5 ரெஸ்டாரண்ட் பேரை சொல்லிட்டு போனாரு. அப்ப நான் இங்க வாட்ச் ஷாப்ல புது டிசைன்ல ஒரு வாட்ச் பார்த்தேன். உள்ள போய் விலை கேட்டுட்டு வர்றதுக்குள்ள இவரை காணும். ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயும் தேடிட்டு வரேன். நீங்க எப்படி இங்க? நல்ல பொண்ணுமா நீ, கடையில ஒரு பொருளை பார்த்தா உடனே உள்ள போயிடுறதா? சரி, வீட்டுல போய் சாப்பிடலாம், கூட்டு போ. அஞ்சலி போங்க போங்க போங்க. அப்ப அந்த போன் வெறும் மிரட்டல். எனக்கு தெரியும் இங்க எத்தனை பேர் என்கிட்ட அடி வாங்கியிருக்கான். அதுல எவனோ ஒருத்தனை டென்ஷன் பண்ண நினைச்சிருக்கான். இந்த வாண்டியார் ஓட்டு பொண்ணை தொடர்றதுக்கு இந்த பம்பாயில் எவனுக்கு தைரியம் இருக்கு?